நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியன் வணக்கங்கள். இன்று நாம் ஆறாம் வகுப்பு அறிவியல்ல மூன்றாம் பாடத்தில் இருந்து ஏழாம் பாடம் வரைக்கும் உள்ள அனைத்து பாடப்பகுதிகளும் முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்றைக்கி தமிழக அரசு நாளை முதல் பஸ்ஸுகள்லாம் ஓடும், கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகளை சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னென்னா, நம்ம தன் சுத்தத்தோடையும் நாம் முகக்கவசத்தோடவும் கொஞ்சம் சமூக இடைவெளியோடு இருக்க வேண்டியது அவசியம் 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 என்று கூறி, அதற்கு தகுந்தால் போல் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. வாசலைன் மற்றும் அதற்கான தடுப்பு மருந்துகள் ஊசியெல்லாம் வந்து நம்மளை வந்து அடைகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக அந்த கொரோனாவில் இருந்தோம்னா தான் நல்லது. வாங்க பாடத்துக்கு வரும். ஒன்றாவது பாயிண்ட்டு, வரும்பொருள் என்பது அணுக்களால் ஆனது. ரெண்டாவது பாயிண்ட்டு, இரும்பு கந்தகம் கலவை எந்த முறையில் பிரிக்கிறாங்கன்னா காந்த பிரிப்பு முறையில் பிரிக்கிறாங்க. மூன்றாவது பாயிண்ட்டு, கடுகு எண்ணெய் நீர் கலவையை பிரிக்க பயன்படுவது பிரிப்பு நூல். கடுகு எண்ணெயையும் நீர் கலவையும் பிரிக்க பிரிப்பு நூலாக பயன்படுத்துகிறோம். நாலாவது பாயிண்ட்டு, 22 கேரட் தங்கத்தில் உள்ள கலவை என்ன? தங்கம் மற்றும் காப்பர் அது ஒரு கலவை, அல்லது தங்கம் மற்றும் காட்மியம். வெறும் தங்கத்தால் மட்டும் நகை செய்ய முடியாது, ஏன்னா அது வளையும் தன்மையுடையது. அப்போ அதை உறுதிப்படுத்துவதற்காக தான் காப்பரோ அல்லது காட்மியமோ அதோட சேர்க்குறாங்க. அஞ்சாவது பாயிண்ட், இலைத்துளையின் முக்கிய வேலை நீராவி போக்கு. அதிகமாக இருக்கக்கூடிய நீர் அந்த தாவரம் அழுகிடும். அப்போ அந்த தாவரத்திலிருந்து நீரை வெளியேற்றக்கூடிய முக்கிய பங்குனை இலைத்துளை வகிக்கிறது. எப்படி நம்ம உடம்புல அந்த வேர்வை சுரப்பி அது வழியாக வேர்வை மூலியமாக நீக்கப்படுகிறதோ அதுபோல் இங்கே வந்து இலைத்துளைகள் அதிக அளவு நீரின வெளியேற்ற உதவுது. இதுதான் நீராவி போக்குக்கு உதவுது. ஆறாவது பாயிண்ட்டு, நீரை உறிஞ்சும் பகுதி வேர் சைலம், அது வழியாக நீர் தாவரத்தோட மேற்பகுதிக்கு செல்லுது. ஏழாவது பாயிண்ட்டு, புவி பரப்பில் கடல் நீரின் அளவு 70%. எட்டாவது பாயிண்ட்டு, ஒளிச்சேர்க்கை நடைபெறும் முதன்மை பகுதி இலைகள், போட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடியது இலைகளில் தான் நடைபெறுகிறது. ஒன்பதாவது பாயிண்ட்டு, ஆணிவேர் தொகுப்பு இருவித்தலை தாவரங்களில் காணப்படும். சல்லிவேர் தொகுப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா உருவித்தலை தாவரத்தில் காணப்படும். பத்தாவது பாயிண்ட்டு, பல்லிகள் நுரையீரல் மூலம் சுவாசிக்கின்றன. 11வது பாயிண்ட்டு, மீனின் சுவாசத்திற்கான சிறப்பு உறுப்பு செவுள்கள். செவுள்கள் வழியாக தான் மீன் வந்து சுவாசிக்கும். 12வது பாயிண்ட்டு, பாரசியம் சிலியா என்பதால் நகர்கிறது. பரமேசியம் எதனால் என்ன வருதுன்னா சிலியா என்பதனால் நிகழ்கிறது. 13வது வினா, அமீபா பொய்கால்கள் உதவியுடன் இடப்பெயர்ச்சியை செய்கிறது. அமீபா எப்படி நவருது பார்த்தீங்கன்னா பொய்கால்கள் உதவியுடன் நவருது. 14வது பாயிண்ட்டு, ஒட்டகங்கள் தங்கள் திமிழில் வந்து கொழுப்பை சேமிக்குது. நம்ம என்ன படிச்சிருக்கோம்னா தண்ணியை வந்து அதை சேமித்து வச்சுருக்கோன்னு படிச்சிருக்கோம். அந்த தண்ணியை எப்படி சேமித்து வைக்கணும்னா கொழுப்புகளை சேமிக்க இது. 15வதுனா, ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒட்டகங்கள் காணப்படும் இடங்கள் ஜோத்பூர், பஸ்கர், பிக்கானர், ஜெய்சால்மர், இந்த 4 இடத்துலையும் அதிக அளவு ஒட்டகங்கள் காணப்படுகின்றன. 16வதுனா, ஸ்கர்விங்கிற நோய் எந்த விட்டமின் குறைபாட்டினால் ஏற்படுதுன்னா விட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகிறது. ஸ்கர்வி விட்டமின் சி குறைபாட்டினால் உண்டாகிறது. 17வது வினா, விட்டமின் டி குறைபாட்டினால் வரக்கூடிய நோய் ரிக்கெட்ஸ். விட்டமின் டி குறைபாட்டினால் ரிக்கெட்ஸ் நோய் ஏற்படுகிறது. 18வது வினா, விட்டமின் இ குறைவினால் ஏற்படும் நோய் மலட்டுத்தன்மை. விட்டமின் இ குறைவினால் மலட்டுத்தன்மை ஏற்படுகிறது. 19வது வினா, இரும்பு சத்து குறைபாட்டினால் ஏற்படும் நோய் அனிமியா. இந்த இரத்த உற்பத்திக்கு தேவையான ஹீம் என்கின்ற அந்த இரும்பு சத்துக்கு முக்கியமானது அந்த இரும்பு சத்து இரத்த உற்பத்திக்கு
அது குறைஞ்சி போயிட்டுன்னா உண்டாகக்கூடிய அந்த இரத்த தொகை நோய் அனிமையான பேர். இதுக்கு தான் கீரை வகைகள் அதிக அளவு பேரிச்சை போன்ற பொருள்களை சாப்பிடணும்னு சொல்கிறேன். 20வது ஏன்னா அயோடின் சத்து குறைபட்டனால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கலலை நோய் காய்டர்னு சொல்லுவாங்க. அயோடின் சத்து குறைபட்டினால் ஏற்படும் நோய் முன்கழுத்து கலலை நோய். 21வது பாயிண்ட் விட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பெரிபெரி. விட்டமின் பி குறைபாட்டினால் ஏற்படும் நோய் பெரிபெரி. 22வதுனா கொழுப்பில் கரையும் வைட்டமின் ஏ டிஇகே இந்த நாளும் கொழுப்பில் தான் கரையும். 23வதுனா நீரில் கரையும் விட்டமின் பியும் சியும் இது சாதாரண தண்ணியிலேயே கரையும். அடுத்து 24வதுனா முதல் கணினி அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு 1946. 25வதுனா கணினியின் தந்தை என்று அழைக்கப்படுவர் சார்லஸ் பாப்பிச். 26வது கணினியின் முதல் நிரலை அகஸ்டா அடா லவ்லேஸ். கணினியின் முதல் புரோகிராமர் நிரலர் அகஸ்டா அடா லவ்லேஸ். 27வதுனா குறியீட்டு எண்களை பயன்படுத்தி கணக்கிடும் கருவி அனலாக் கம்ப்யூட்டர். 28வதுனா வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்படும் கணினி எந்த தலைமுறைனா முதல் தலைமுறை கணினி. 29வதுனா செயற்கை நுண்ணறிவுடைய கணினி எந்த தலைமுறைனா 5ஆம் தலைமுறை கணினி. 30வதுனா நுண் செயலி உடைய கணினி 4ஆம் தலைமுறை கணினி. நண்பர்களே, நாம் இன்று டிஎன்பிசி மற்றும் போலீஸ் தேர்வுக்கான 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் பாடம் 3-7 வரைக்கும் இருக்கக்கூடிய வினாக்களை பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.